தேர்தல் சமயத்தில் கட்சிக்கு துரோகம் செய்யும் எவனும் தேவையில்லை, ஸ்டாலின் அதிரடி. வாங்க அது என்ன தகவல்னு முழுமையா பார்க்கலாம். திமுக கட்சியிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 111 வேட்பாளர்கள் மொத்தமாக நீக்கப்பட்டுள்ளனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் ஆன்லைன் பிரச்சாரம் செய்தனாலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார். மிசா காலத்திலேயே பார்த்தவன் நான், என்னிடம் பூச்சாடி காட்ட வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு விடுத்துள்ளார். ஆளுநர் ஆரியன் ரவி தமிழ்நாடு சட்டசபையை முடக்குவார் என்று எடப்பாடி கூறியதற்கு ஸ்டாலின் இப்படி பதிலளித்துள்ளார். திமுக வேட்பாளர் திடீர் மரணம். விருதுநகரில் ஒரு வார்டில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் ரத்து. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுக தனது கட்சிக்குள்ளேயே களையெழுப்பு பணிகளை தொடங்கியுள்ளது. திமுக சட்டசபை தேர்தல் கூட்டணியைப் போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இதனால் பல இடங்களில் கடும் மோதல் ஏற்பட்டது. பல இடங்களில் திமுக நிர்வாகிகளுக்கு அவர்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை. அதேபோல் பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் கிடைக்கவில்லை. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினரிடையே சலசலப்பு காணப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வென்று எப்படியாவது நகர்மன்ற தலைவர் மேயர் பதவிகளை வாங்கிவிடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்த திமுக நிர்வாகிகள் பலர் இதனால் ஏமாற்றமடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் திமுகவை எதிர்த்து சில திமுக நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் சுயேட்சையாக போட்டியிட தொடங்கியுள்ளனர். தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற விரத்தியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காத திமுக நிர்வாகிகள் சுயேட்சையாக களமிறங்கியுள்ளனர். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து இவர்கள் போட்டியிட உள்ளனர். அதேபோல் திமுகவிற்கு எதிராகவும் இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த திமுக பொதுச் செயலாளரும் துரைமுருகன் இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட 55 திமுக உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 56 பேர் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று 55 பேர் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். வேலூர், தஞ்சை, நாகை, திருப்பூர், தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் நீக்கப்பட்டுள்ளனர். நேற்று திருவற்றியூரில் ஆதிகுருசாமி உள்ளிட்ட 51 பேர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நேற்று தஞ்சை, சேலம், தருமபுரி, விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் நீக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் உத்தரவை மதிக்காமல் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 24 மணி நேரத்தில் 111 பேர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இது தற்காலிக நீக்கம் என்பதால் தேர்தலுக்கு பின் மீண்டும் இவர்கள் திமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட வாய்ப்புகள் உள்ளது. மேலும் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 111 பேரும் திமுகவின் வெற்றிக்கு உதவாமல் அதிமுகவின் முக்கிய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில லஞ்ச பணங்களை வாங்கி கோடிக்கணக்கான கருப்பு பணங்களையும் வாங்கி என திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததால் இந்த 111 பேரையும் அதிரடியாக திருமுருகன் அவர்கள் நீக்கியுள்ளார் என்ற தகவல் தற்போது வெளிவந்தது. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட கட்சிக்கு துரோகம் செய்யும் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக நீக்குங்கள் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இப்போ நீங்க சொல்லுங்க, திமுக கட்சியிலிருந்து 111 பேர் தேர்தலுக்கு பிறகு கட்சியில இணைக்கலாமாங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.